தாத்தா, இப்ப நான் சொல்ற எல்லா நவரசத்தையும் நீ இப்ப செய்ய போற, சரியா? மகிழ்ச்சி, கோபம், கவலை, ஸ்ரீங்காரம். தண்ணி ரசம் வணக்கம். இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல், அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ் ரியாக்ஷன். யா தாத்தா, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 27ஆம் தேதி. ஆ, 27ஆம் தேதி தானே? இந்த ரெண்டையும் பிளஸ் 7 பண்ணா என்ன வரும்? 2 7 கூட்டினா 9 வரும். ஆ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த 9 இருக்குல்ல நம்பர், அதோட ஒத்து போன ஒரு விஷயம் தான். அப்படி என்ன எனக்கு தெரியாம ஒத்து போற விஷயம்? இங்கதான் போன வாட்டி வரலையே, நவரசா. ஓ, ஆமா ஆமா. சோ, நவரசா படத்தோட இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து வெளியாவது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியா டைமுக்கு பாத்தீங்கன்னா 9:09 வெளியாவது. என்னப்பா இந்த கால்குலேஷன்ல இப்படி போறா? எப்ப ஜோசிக்கறானே? இது ஜோசியக்காலல தாத்தா, இந்த படத்து மேல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கா? உனக்குன்ன இல்ல, எல்லாருக்குமே இந்த படத்து மேல ஆர்வம் தான். ஆமா ஆமா. சரி, இப்ப இந்த படத்துல ட்ரெய்லர் வந்துச்சு, பாத்துருவோமா? பாத்துறலாமே. லெட்ஸ் கோ. Netflix presents. The minute I saw her. Hi, Mitra. I had this feeling, I swear. Missing now! Usraadane irkaru. Teedi kandupidinga. Naa nanna illadalum paravalla. Ava nanna irukapadadu. Sathana kasinadu. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதை யோசிச்சா? பசங்க எல்லாம் சேர்ந்து அவர் பேர் வச்சு தட்டுமணி. அதே வைப், அதே அட்ராக்ஷன் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க யாருன்னு சொன்னீங்க? மறந்துட்டீங்களோ? சோ, இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நவரசாவோட ட்ரெய்லரை பார்த்தோம். தாத்தா, எப்படி தாத்தா இருந்துச்சு? ஒரே பரபரப்பு. அதான், ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. ஒரு 9, நான் நினைச்ச கண்டிப்பா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலதான் இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்கும். ஏன்னா என்ன கதைக்கும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் முத பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா வராரு, ஒரு லவ் ஃபீலோட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மறு டைலாக் பாத்தீங்கன்னா, அஞ்சலி வந்து அந்த டைலாக் ஏத்த மாதிரி தான் பேசுறாங்க. என்ன அவர் மிஸ்ஸிங், மிஸ்ஸிங், என்ன மிஸ்ஸிங், உயிரோட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்டா வேற இருக்காங்க அந்த கதையில. ஸோ 9 கதைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, அது மட்டும் தெரியுது. அண்டு கதைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, சும்மா ஏனோ தானு இருக்காமல் எல்லா கதைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வலுவான ஒரு கதாபாத்திரமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கேரக்டர்லாம் நீங்கள் பாருங்களேன், யாரும் போடாத ரோலாக போட்டிருக்காங்க. ஆமாம், வந்து போலீஸாக இருக்காங்க, பாபி சினிமா வந்து ஆமியாக இருக்காரு, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோலை கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தாத்தா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பார்க்காத ஒரு கேரக்டர் தான் பார்க்க போறோம். அதுவே நம்ம இதுக்கு சூர்யா அண்ணன் வந்து ஒரு மியூசிஷியனாக பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அதிரவாலாம் பார்த்தீங்கன்னா
ஒரு மிலிட்ரி மேனா வராரு. பாபி சிம்மா பாத்தீங்கன்னா அவரும் வந்து காட்டுல இருக்கிற ஒரு மிலிட்ரி மாதிரிதான் இருக்காரு. என்ன கதாபாத்திரம் தெரியல. முக்கியமா சிதாத்தோட கடைசி டயலாக் பாத்தீங்கன்னா இன்னமும் ஒரு பெரிய பைத்தியகார மாதிரி இருக்காரு அவர் பேசுறது. என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியல. அருபி படம் அந்த அதித்தி பாலன் கூட பாத்தீங்கன்னா வயசான கெட்டப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு போக நம்ம மனசுல அப்படி நிக்கிது. ஓகே இந்த ஷார்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்வம் வேற, ஐயோ இந்த கதை எப்படி இருக்கும், இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா என்னோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்குற மக்கள் வந்து வெறும் சூர்யா அண்ணன் படம் மட்டும் பார்க்காம மிச்சம் இருக்கிற எட்டு கதைகளும் பார்த்தாதான் உண்மையா நவரச வந்து ஃபுல்ஃபில் ஆகும். எட்டை மட்டும் பார்த்து மிச்சம் ஒன்றை விடக்கூடாது. எது எதாக இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆமாம், எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா பின்னாடி. உண்மையாவே நல்லா இருந்துச்சு. தாத்தாவே ரொம்ப என்ஜாய் பண்ணது. இந்த மாதிரி வயசான கட்டி என்ஜாய் பண்ணும் போது நெட்ஃபிளிக்ஸ்ல விளையாது. நிறைய பேர் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்க மாட்டாங்க வயசான கட்டிங்களா. ஆனா யூத்துங்க என்ஜாய் பண்ற மாதிரி பூத்துங்களும் வந்து என்ஜாய் பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. பெருமை படணும். சரியா தாத்தா, அவனு நினைக்கிறேன். சோ எல்லாரும் மறக்காம வந்து ஆகஸ்ட் 6 வந்து நம்ம நவரசாவ பாத்துறணும். ஓகேயா, குறிச்சு வச்சுக்கிட்டேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை போய் ஒரு மெதுவா ஒரு தட்டு தட்டிருங்க. சரியா, இது உங்கள் பச்சை புள்ளைங்க.